மக்கள் இளைஞர் பருவம் வந்து தான் நல்ல வழியில போறதுக்கும் தீய வழியில போறதுக்கும் சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். காகிதம் வந்து சீனா நீங்கள் அழகத்தேடி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறோம்? யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞரை சந்திக்க வந்திருக்கோம். ஏன்னா அந்த இளைஞரை சந்திக்க வந்து நிற்க வேண்டாம், ஒரு மனிதட்ட வாழ்க்கையில் இளைஞர் பருவம் வந்து ஒரு முக்கியமான பருவம். அந்த பருவத்தில் தான் வந்து ஒரு மனிதர் வந்து தான் நல்ல வழியில் போகிறதுக்கும் தீய வழியில் போகிறதுக்கும் அந்த பருவத்தை தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த வகையில் இவர் வந்து வித்தியாசமான ஒரு ஐடியாவை எடுத்து தாவரவியலில், அதாவது பொன்சாய் வளர்ப்பில் ஒரு பிரியவழிஞ்சம் அடங்கு வந்து வந்திருக்கிறார். அவரை சந்தித்து பொன்சாய் பற்றி என்னென்ன செய்கிறது, என்னென்ன மாதிரி அதில் வளர்க்குறதுன்றது கேட்டு தெரிஞ்சு கொள்ள வந்தனர். வாங்க வீடியோ போகிறோம். நாங்கள் இப்போ அவரை சந்திச்சுட்டோம். சந்தித்து அதில் பொன்சாய் என்னன்றதை பற்றி கேட்க போகிறோம். அதுக்கு முதல் பொன்சாயை பற்றி என்ன தெரிஞ்ச சில விஷயத்தை சொல்லணும். பொன்சாய் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிகவும் குறைஞ்ச விஷயம் தான் தெரியும். வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு மிச்ச விஷயத்தை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். பொன்சாயன்றது ஒரு ஆணிவிய தாவரத்தை பக்கவேராக மாற்றி அதை வீட்டுக்குள்ளே வளர்க்குறது, ஒரு அழகுக்காக வளர்க்கலாம், அதுலேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறவங்க மிச்ச விஷயத்தை அவர்கிட்ட கேட்டு உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்கள் பொன்சாயை பற்றி சில விஷயம் தெரியும். நன்றி சாதூர். நான் ஜெகஜீவன் கோபாலகிருஷ்ணன். கார்டன் சோன் என்ற அமைப்பினோடாக யாழ்ப்பாணத்தில் வணிக ரீதியாக பொன்சாய் விற்பனையை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சதுர் பிளாக்ஸினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொன்சாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு தாவர வளர்ப்பு முறை. சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அணிவிய தாவரங்களை பக்கவேரில் வளர்க்குற ஒரு முறையாக வந்து பொன்சாய் இருக்குது. ஆனால் அணிவிய தாவரங்கள் மட்டும் இல்லை, பக்கவே தாவரங்களையும் வந்து நாங்கள் பொன்சாயை வளர்த்துக்கொள்ளலாம். உதாரணமாக தென்னை பெண்ணை போன்ற தாவரங்களையும் நாங்கள் வந்து பொன்சாயாக்கி வளர்த்துக்கொள்ளலாம். அதாவது பூதாகரமாக வளரக்கூடிய ஒரு பெரிய தாவர இனத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்படுத்திய வளர்ச்சி ஊடாக எங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சாடியில் வளர்க்குற ஒரு முறைன்றதை பொன்சாயை சொல்லலாம். பொன்சாயை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இலங்கைக்கு அது புதிய விஷயம் இல்லை. எங்களோட சகோதர மொழி மக்களால் வந்து மிகவும் விரும்பப்பட்டு மிகவும் அவருடைய பொழுதுபோக்கு அம்சமாகவும் அவர்களுடைய ஒரு வர்த்தக ரீதியான செயற்பாடாகவும் தென் மாவட்டங்களில் இப்போது தொடர்ந்து கன வருடங்களாக இணையதளம் ஊடாகவும் சாதாரண முறை ஊடாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்த்தக முயற்சியாக வந்து பொன்சாய் இங்கே இலங்கையில் இருக்குது. நாங்கள் வடமானத்தை பொறுத்து பார்த்தோம்னு சொன்னாங்க, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாருமே வர்த்தக ரீதியான வந்து ஒரு முயற்சியுமே வந்து இதுவரைக்கும் செஞ்சதில்லை. ஆனால் பொன்சாயின்றது எங்களோட வடக்குக்கு புதுசு இல்லை. சில சில நபர்கள் வந்து அவர்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அது தொடர்பான அறிவையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கமர்ஷியல் பேசிஸில் வந்து நாங்கள் ஒரு பொன்சாயின்றது விற்பனை ஊடாக எங்களோட மக்கள் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற முயற்சியில் இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கிறது இந்த கார்டன்ஸில். எங்கள்கிட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்சாயில் வந்து அதிகமாக வந்து ஃபைக்கஸின தாவரங்கள் வந்து அதிக அளவில் பொன்சாய்க்கு வந்து ரொம்ப சூட்டபுளான தாவரங்களாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபைக்கஸின தாவரங்கள் இயல்பாகவே தப்பி பிழைச்சிருக்கிற தன்மை கூடும். அதாவது அந்த தாவரங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவர்கள்லேயும் மற்ற பழைய இதுகளில் வந்து நீங்கள் அது முளைச்சி அது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்செப்டான அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த வளர்ச்சி அது கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் ஒரு சாடியிலையும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இன வளர்ச்சியான தாவரங்களை அதனுடைய ஆணிவேரை கத்தரித்து தொடர்ச்சியான இலை கத்தரிப்புகள் வேர்க்கத்தரிப்புகள் மூலம் எங்கள் ஒரு சாடியில் தொடர்ச்சியாக வளர்க்குற ஒரு செயல்முறையை தான் நாங்கள் பொன்சாயின்னு சொல்லியிருந்தோம். பொன்சாய் பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இணையதளங்களோட விசாரிக்கலாம். மற்றது நாங்கள் இங்கே வந்து ஏன் இது ஒரு வர்த்தக ரீதியான இதாக தொடங்க வேண்டிய நிலைமை இருந்தோம்னா, இலங்கையினுடைய பொன்சாய் சந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் இயங்கி கொண்டிருக்கு. அதன் வந்து இணையதளம் ஊடாக தான் மிகவும் பிரபலமாக இயங்கி கொண்டிருக்கு. அந்த பிரபலமான இரண்டு இணையதளங்களில் வடக மாவட்டத்தில் இருக்கங்கட அஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து விநியோகம் வந்து தர முடியாதுன்ற ஒரு மென்ஷன் பண்ணி அவர்கள் அந்த வியாபாரத்தை செஞ்சு கொண்டிருக்காரு. இது வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பொன்சாயை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுல இருக்கிற சிரமமும் இங்கே இருக்கிற பொன்சாய் ஆர்வலர்கள் பற்றிய தொலைவும் இல்லாமல் சந்தை வாய்ப்புகளை இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு தொடர்பாக வந்து எந்த ஒரு அறிவுமில்லாத காரணத்தினால எங்களுக்கான பொன்சாயில் ஆர்வமாக இருக்கிற மக்களுக்கு வந்து பொன்சாய்க்கான வாய்ப்பு வந்து மிக ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு கமர்ஷியலாக எங்களுக்குள்ளே நாங்களோட ப்ரொடக்ட்ஸ்களை வந்து நாங்கள் உருவாக்கி எங்களுக்குள்ள மக்களுக்கு நாங்களே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு யோசனையில் வந்து ஒரு வர்த்தக ரீதியான செயல்முறையாக இந்த கார்டன்ஸில் ஒன்று அமைப்பினூடாக பொன்சாயை நாங்கள் சேல் பண்ணி கொண்டிருக்கோம். பொன்சாயின்ற பிறப்பிடம், அதாவது காகிதம் வந்து சீனான்னு சொல்கிறாங்களே, அதுவும் பொன்சாயோட பிறப்பிடம் சீனா தான். நான்னா அதை வந்து இப்போ வந்து நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் வந்து அதிகமாக வந்து பொன்சாய் வந்து
பிரபல்யம் அடைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் நாங்கள் இங்கே வந்து பொன்சாயை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இல்லை ஒரு ஆடம்பர பொருளாகவும் இல்லை அளவு பொருளாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜப்பான் நாட்டில் வந்து பொன்சாயை கலாச்சாரம் பண்ணாங்க, பொன்சாய் கல்ச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய பாரம்பரியமாக எங்களுடைய பாரம்பரியங்கள் கடத்தி கொண்டிருக்கிறோம், எங்களோட தலைமுறை தலைமுறை சொத்துக்கள் கடத்தப்படுது. எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக பார்க்க போனால் எங்களுடைய மூதாதையரில் எங்களுடைய தாத்தாக்கு வந்து ஒரு காணி நிலம் இருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் இவ்வளோ பராமரித்து வந்து எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை கொடுப்போமோ அதே மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பொன்சாயை வந்து கொடுப்பார்கள். அதாவது ஒரு பொன்சாய் மரம் வந்து ஒரு குடும்பத்திட்ட இருந்து நூறு வருடங்கள், அதாவது மூன்று நான்கு தலைமுறைகள் கடந்து கையளிக்கப்பட்டு அதனுடைய உயிர் தகவமைப்பை காப்பாற்றி அதை தொடர்ந்து வளர்த்து வந்து கொண்டிருக்கிற இடங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதை வந்து ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு விடயமாகவும் ஒரு கலாச்சார சார்ந்த விடயமாகவும் ஒரு குடும்ப கௌரவத்தோடு இணைந்து அந்த மரத்தை வந்து நாங்கள் படவிடுறோம்னு சொன்னால் எங்களோட குடும்பத்தினுடைய அந்த மதிப்பு வந்து இல்லாமல் போடுறன்ற அளவில் வந்து மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் கவனமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த ஒன்றாகவும் அவர்களுடைய பெருமை சார்ந்த ஒன்றாகவும் கௌரவம் சார்ந்த ஒன்றாகவும் ஜப்பானில் அவர்களுடைய கலாச்சாரமாக பொன்சாயை வந்து இருந்து காணப்படுது. பொன்சாயை தொடர்பான அதிகளவான கண்காட்சிகள் வந்து உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கு. அதில் முதலிடம் இரண்டாம் இடம் பெறுகின்ற பொன்சாய்களுக்கான பரிசுகள் வந்து நீங்கள் மில்லியன் கணக்கான யூஎஸ் டாலர்கள் இருப்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய சிலது வந்து அவர்கள் விற்க மாட்டாங்க. அவங்க தொடர்ச்சியாக இருந்த ஒரு பொன்சாய் டெம்பிள்ஸ் என்று பொன்சாய் கோவில்கள் என்ற மாதிரியான அமைப்புகளும் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் இருக்குது. இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாவிட்டாலும் இங்கே சில கண்காட்சிகள் வந்து அவ்வப்போது இலங்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பொன்சாய் என்னென்னு செய்கிறாங்க நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபைகஸ் வெஞ்சமினாயின தாவரம். இது வந்து மூன்று வருடங்களாக இந்த சாடியில் இருக்குது. அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதை வந்து இன்னும் ஒரு சிறிய சாடிக்கு மாற்றி நிரந்தரமான ஒரு சாடிக்கு இந்த சாடிக்கு இதை மாற்ற போகிறோம். அப்படி மாற்றிக்கு இதை எப்படி மாற்றலாம், இதனுடைய இலக்கத்தரிப்புகள் வேர்க்கத்தரிப்புகள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கலாம். இதுக்காக பாவிக்கிற மண் வந்து சாதாரண மண் தானே? இல்லை சாதாரண மண் இல்லாமல் நாங்கள் ஒரு கலை பசலை கலவையே நாங்கள் தயாரிக்க வேண்டியிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஆட்டேறு அதுகள் போன்ற இயற்கை பசலைகளோடையே போகலாம். எந்த இத ரசாயன பசைகளும் அதுக்கு தேவையில்லை. ஆனால் அதன் பசலை அளவு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு விவசாய தேவைக்கு ரெண்டுக்கு ஒன்றுன்ற கலவை முறையில் தான் நாங்கள் இதை இருந்தோம். ஆனால் பொன்சாய்க்கு வந்து மூன்றுக்கு ஒன்றுன்ற இதில் அது மூன்று மடங்கு பசலையும் ஒரு பங்கு மண்ணும் என்ற அளவில் கலக்கிறது மூலம் ஒரு வருட காலத்துக்கு வந்து அந்த சாடியில் இருக்க போகின்றபடியாக தொடர்ச்சியான பசலே வந்து நாங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி கொண்டிருக்கோம். அது தொடர்ச்சியான சத்து வந்து அதுக்குள்ளேயே கிடச்சி கொண்டிருக்கோம். இல்லாட்டி அந்த தாவரம் வந்து பட்டுரும். அப்போ அந்த தகவமைப்பு கொள்வதற்காக அந்த கட்டுப்படுத்திய வளர்ச்சிக்கு தொடர்ச்சியான ஒரு வளத்தை அதை பெற்றுக்கொள்ளணும் பண்ணதுக்காக நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அதி கூடிய அளவான பசலை கலவையே இங்கிறோம். ஆனால் இதை மற்ற தாவரங்களுக்கு நீங்கள் எந்த அளவு விட்டீங்கன்னு சொன்னால் அது கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைகசின இந்த மாதிரி பெரியன தாவரங்கள் அதுக்குள்ளே நின்று வளரக்கூடியதுக்கான சாத்திரம் வந்து இயல்பாகவே அதுக்கு அதிகமாக இருக்குது. இதில் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய கற்கள் மேலக்காக வைக்கப்பட்ட கற்களை கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் வைக்கிறதுக்கு முதல் வெளியூரில் அழகாக வைக்கப்பட்டிருந்தவே இப்போ என் வேர் ஓட்டம் வந்து இவ்வளோ நல்லா ஓடி இருக்குன்றதுலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்தளவு வேர் ஓட்டத்தையும் வந்து நாங்கள் இப்போ வேர்க்கத்தில் செஞ்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாடி கேட்ட போல தான் நாங்கள் இந்த வேர்க்கத்தில் செய்யலாம். ஆனால் குறை அதிகளவான வேர்க்கத்தில் சென்றால் புது வேர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தி சொன்னால் இங்கே இதில் விழுதுகள் போன அமைப்பில் இருந்து வேர் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஆணிவேர் ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆணிவேர் வந்து ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இது ஆணிவேரில் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பக்க வீரர்களை திருப்பி கத்தரித்து திருப்பி ஒரு வைக்கப்படும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அழகாக வைக்கப்பட்டது இதில் உள்ள டேமேஜாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நாங்கள் இதோட கத்தரித்து கொள்ளலாம். எவ்வளோ காலத்தை கொடுக்க அப்படின்னு சொன்னோம் குறைந்தது ஒரு வருடத்தை கொடுத்தா செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் அதனுடைய வேர்க்கத்திற்காக இருக்குது. நீங்கள் வைக்கிற
சாடிக்கு வந்து பொருத்தமான அளவான கத்திரிப்பாய் இருக்கிறது அவசியம். அதாவது புது வேர்கள் உள்ளே செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இடையில அளவுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வேரை கத்தரித்து கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பழைய மண். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த சாடிக்கு பொருத்தமான அளவான வீரை இருக்குது. இதுக்கு மேலே கத்தரிப்பு வந்து நாங்கள் செய்வோம் அவசியம் இல்லை. உங்களோட அழகாக அதான் நிறுத்தமாக உங்களுக்கு தேவையற்ற இது தேவையில்லைன்னு சொன்னால் அந்த வேர் தொகுதியை நீங்கள் விடலாம். இது வந்து ஒரு விழுது அமைப்பாக இருக்கிறதால வந்து நாங்கள் இதை தொடர்ச்சியாக இப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறோம். மற்றது நீங்கள் பொன்சாக பயன்படுத்தக்கூடிய சாடிகள் வந்து அதிக எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியக்கூடிய மாதிரியான அமைப்போடு இருக்கிறது வந்து முக்கியமானதாக இருக்கும். இல்லாட்டி வேர் அழுகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். நாங்கள் பசலை மண்ணை முதல்ல தூக்கிட்டு நாங்கள் இதை வந்து நீங்கள் சாடியின் மையத்திலேயோ சாடியின் ஓரத்துலேயோ வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வளர்த்து கொள்ளலாம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய அலங்கரிப்புக்கான வேலைகளை செய்யலாம். பொன்சாய்களுக்கு போது அளவான நீர்த்தன்மை இருக்கிறத வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதை நீங்கள் மண்ணினுடைய ஈரத்தன்மையை வச்சு மதிப்பிட்டுக் கொள்ளலாம். மண் ஈரடிப்பாக இருந்தது வந்து பொன்சாய் வந்து வெகுவாக வளர்வதற்கு வந்து இலகுவானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை இப்போ கற்களை வச்சு அழகுபடுத்துவதற்கு கூடலாம். நீங்கள் இப்படி பெரிய கற்களின் ஊடகம் அழகுபடுத்திக் கொள்ளலாம், சின்ன கற்களின் ஊடகம் அழகுபடுத்திக் கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்த வரைக்கும். இதனுடைய சாடி வந்து சின்னனாக இருக்கிறதால நாங்கள் சிறியளவிலான தோல் கற்களால் இதை அழகுபடுத்துவோம். கற்களால் அழகுபடத்தில் ஒரு நன்மை வந்து நீங்கள் சாடிகளில் மேசைகளில் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸு பக்கத்தில் இந்த பொன்சாய் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தண்ணி விட்டுக்கள் இருக்கீங்களோ மண் வந்து கசிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். அதால் வந்து உங்களோட இடம் வந்து அசுத்தமாகாமல் இருக்கும். அது இப்போ அழகாக மட்டும் இல்லாமல் கற்களுக்கு கூட தண்ணி வந்து கீழே இலவாக போகும், ஆனால் மண் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இதால் வந்து நீங்கள் கற்களை போட்டு அழகுபடுத்தி கொள்வது ஓகே இருக்கும். உங்களுக்கு ஏழுமாக இருந்தால் நீங்கள் பாசி வளர்ப்பு முறையும் தண்டலாம். பாசி வளர்ப்புக்கு அதிகளவான ஈரப்பதன போமை இருந்து கொண்டு இருக்க வேண்டும்னால இப்போ சில நேரம் தொடர்ச்சியாக உங்களோட கவனிப்புகள் குறைவாக இருந்தால் அந்த பாசிகள் வந்து காஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே பாசி வளர்ப்புன்றது நல்லா இருந்தாலுமே கூட எங்களுடைய கிளைமேட் இதுக்கு எங்களோட மாறும் வெப்பநிலை சார்ந்த இந்த இடங்களுக்கு இந்த மாதிரியான கற்களின் ஊடாக அழகுபடுத்துகிறது வந்து கொஞ்சம் இதுவானதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுக்கான தயார். ஆனாலும் இதை வந்து நாங்கள் இருக்கும்போது இப்போ மாற்றிட்டேருந்து குறித்தளவு ஒரு 6 மாத காலங்கள் இதை வந்து நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி பார்த்து அப்சர்வ் பண்ணி இதனுடைய தாக்குப்பிடிக்கின்ற நோக்கியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் இதை நாங்கள் விற்பனை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விழுது அமைப்போடு கூடிய ஒரு தாவரம் வந்து உங்களுடைய வீட்டு மேசைக்கு வரப்போகுது. என்னோட உங்களுக்கு பிடித்த சிலைகளையோ இல்லை வேறு அமைப்புகளையோ வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம். தொடர்ச்சியான சடப்பு முறை இருக்க காரணமாக அதிகளவான இலை கத்தரிப்புகள் தேவையில்லை. இருந்தாலும் நான் 1-2 அளவான இலைகளை கத்தரிப்பு செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 3 வருஷ தாவரத்தை என்ன மாதிரி பொன்சாய் ஆக்கியிருக்கிறேன் உங்களுக்கு விளக்கமாக காட்டியிருக்கிறார். இது என்னென்ன மாதிரி விற்பனை செய்கிறீங்கள் என்றது ஒரு கோல்? இதை வந்து நாங்கள் எங்களுடைய முகப்புத்தக தளம் கொண்டு வச்சுருக்கோம் கார்டன்ஸ் உண்டு இதில். அதில் வந்து நாங்கள் இதை குறிப்பிடலாம். இதனுடைய தகவமைப்பு நாங்கள் உறுதி செஞ்சுட்டு புகைப்படங்கள் எடுத்து அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதில் விலையும் குறிப்பிடுவோம். அதனுடைய வயது இதனுடைய வடிவம் சம்மந்தமான விவரங்கள் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். பார்த்து நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். டெலிவரி பண்ணுறதுக்கெல்லாம் டெலிவரி நாங்கள் வந்து எங்களோட யாழ் மாவட்டத்துலேயும் சரி வட மாநிலத்துலேயும் சரி நீங்கள் எங்கேயே இருந்தாலும் வந்து நாங்கள் இதை டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்கான சார்ஜஸ் வந்து நாங்கள் அடிஷனலாக பண்ணிக்கலாம். இது
இது வந்து என்ன மரம், எத்தனை வருஷம், என்ன ஸ்டைலில் இருக்கு? இது வந்து இலவு மரம், பஞ்சு மரம் சொல்லுவாங்க அந்த மரம். இது வந்து 3 வருடங்கள் வயல் செடிக்கும், 2 வருடங்கள் வயலில் வளர்க்கப்பட்டு, இப்போ ஒரு வருடங்களாக வந்து இந்த சாடியில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கோமலை பிரைட் ஸ்டைலில் இருக்குது, அதாவது கணவகங்களில் ஒரு கோமலான மரம் வந்து வளரக்கூடிய இருக்குமோ அந்த ஒரு வழக்கு முறையில் இருக்குது. ஃபோமல் ஸ்டைலுன்றது நார்மலாக ஃபோமல் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வரக்கூடிய மரத்தை வந்து சுருக்கிற மாதிரியாக இருக்குது. அது நான் பேசிக்கான ஸ்டைல் பற்றி ஃபோமல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், வின்சர், மற்ற வந்து ரூட் ஓவர், இது வந்து இலவத்தின் 100 வகை 100க்கு மேலே வந்து ஸ்டைல் முறைகள் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த 4 முறை தான் வந்து ரொம்ப இலகுவானதும் திரவல்யமான வந்து முறையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 3 ஸ்டைல் வந்து ஒரே மரத்தில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபார்மல் அப்ரைட், வின்சர் அண்ட் ரூட் ஓவர், அதாவது ரூட் ஓவர் அப்படின்னு சொல்ல வேத்தவதி வந்து ஒரு பாறை போன்ற அமைப்பை வந்து சுற்றி வளரக்கூடிய மாதிரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேட்டூர் இந்த பாறையை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி, நான் பாறையை அங்கே எடுத்தேன்னு சொன்னால் இந்த மரமே வந்து சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஒரு மின்சார ஸ்டைல் அனுப்பி ஒரு காற்று பக்கம் இதை அடிக்கும்போது ஒரு பக்கம் வளரக்கூடிய மாதிரி வந்து இந்த இங்கே நோக்கி அந்த இலையை வளர்ச்சி நாங்கள் தூண்டி இருக்கோம். இது வந்து தொடர்ந்து அடுத்த கத்தரிக்கிறாங்க மிக நேர்த்தியான மலையில் வளர்த்து மலையில் இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வருடம் பழமையானது. இது 2 வருடங்களாக இதை இடத்துல தொடர்ச்சியாக நாங்கள் கத்தரித்து வளர்த்ததன் மூலம் இந்த ஸ்டைலையே வளர்த்துருக்கோம். இப்போது அருகாமையில் கத்தரிப்பு வளர்க்கப்பட்டு கத்தரிப்பு செய்யப்பட்டு தொழில்கள் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இது விற்பனை கொண்டு இது வந்து 3000 ரூபா வந்து நீங்கள் கட்டி வளர்க்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அரசாங்கம். இது இன்ஃபார்மல் அப்ரேட் ஃபார்மல் அப்ரேட் ஸ்டைலில் இருக்குது, ட்வின் ரங் மாடலில் இருக்குது, 2 நண்டுகள் வந்து பக்கத்தில் இருக்குது, ஒரு அடிக்கலையில் வந்து 2 நண்டுகள் இருக்கக்கூடிய இதை நீங்கள் 3500 ரூபாய் அந்த புள்ளியில் கட்டி கொடுக்கலாம். எங்களுடைய விலைப்பட்டியல் வந்து நீங்கள் எங்களுடைய தளத்தில் வந்து பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதுலே வயது கூடிய மரம் வேண்டாது, எங்கள்கிட்ட இருக்கிறதுலே வயது ஒன்று இந்த பெரிய மரங்களை சொல்லலாம். இந்த ஆலமரம், அந்த இட்டி மரம், அந்த அரசு மரம், 3 மரங்கள் வந்து மிகவும் வயது குண்ட மரங்களாக இருக்குது. இது குறைந்தளவு எங்களுக்கு சரியான வயது எங்களுக்கு வந்து தெரியாது, ஆனால் குறைந்த நிச்சயமாக வந்து 10 வருடத்தை தாண்டின ஒரு மரம் வந்து இருக்குது. 6 முறையிலே கதிரிப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது 6வது இலை கதிரிப்பின் மூடாக வளர்ந்துருக்கக்கூடிய பொருட்கள் புது பொருட்கிறதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்குது. இன்னும் ஒரு சிறிது காலத்தில் 3 முறையில் இருக்குது தொடர்ச்சியான இலை கத்திரிப்புகள் செய்யணும்னா இது என்னுடைய இலையின் வடிவத்தை நாங்கள் சிறிதாக கொள்வதுதான் உருவாகும். நிலைய கிளைகளை உருவாக்கி அதோட அடர்த்தியான தன்மைக்கு வந்து இது மாற்றக்கூடிய மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்டி மரம் குறைந்த ஒரு 20 வருடங்களுக்கு மேல் பழமையானதாக இருக்குது. நிச்சயமாக அதனுடைய கணுக்களையும் அந்த வேர் அமைப்புகளிலே தண்டுகள் ஒட்டி இருக்கும் தன்மையிலிருந்து நீங்கள் வந்து அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பொன்சாயை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு பிறந்தநாளுக்கு அன்பளிப்பு செய்யலாம். அதை விட நீங்கள் வீட்டுக்குள்ளே அழகு சேர்க்கணும் என்ற பிளாஸ்டிக்கில் ஆன பொருட்களை வைக்கிறத விட நீங்கள் இப்படி இயற்கையான பொருட்களை வைக்கிறதால வீட்டுக்கு அழகு சேர்ப்பது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும், ஒரு மன நிறைவோடு இருக்குது. நீங்கள் அழகை தேடி அது மன நிறைவுக்காக வெளியில் செல்கிறத விட வீட்டுக்குள்ளேயே எப்படி ஒன்று இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நீங்கள் யோசிச்சுருக்காரு. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி போட்டு இந்த சேனலில் எப்போ தான் முதல் தரம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டினை பார்த்தீங்கன்னா நான் இனிப்பு வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.